நேர்களுக்கு அன்பான சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஸ்கை தமிழின் அன்பான நேய நெஞ்சங்களை மற்றொரு அடையாள பயணம் சிறப்பு நிகழ்ச்சியில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் எமது அடையாள பயணத்தில் வித்தியாசமாக கடல் கடந்த நாடு இந்திய நாட்டிலிருந்து ஒரு கலைஞரை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவரோடு நாங்கள் சமரசமாக ஒரு மணி நேரம் பேசுகின்ற ஒரு சிறப்பு கலந்துரையாடல் மாத்திரமல்லாமல், அவர் ஒரு பாடகர், சிறந்த கலைஞர் என்பதால் அவரது பாடல் திறமைகளையும் பேசுகின்ற பாடுகின்ற சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப் போகிறது. ஒரு வித்தியாசமான அடையாள பயணம் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப் போகிறது. இன்றைய எமது நிகழ்ச்சிக்குள் எங்களோடு இணைய காத்திருக்கின்ற அதிதியை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்வோம். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது எமது இன்றைய சிறப்பு அடையாள பயணம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கின்ற அதிதி தென்னிந்திய கலைஞர், ஒரு சிறந்த பாடகர், அது மாத்திரமல்லாமல் ஒரு சிறந்த பாடலை எழுதுகின்ற ஒரு எழுத்தாளராகவும் ஒரு சிறந்த கவிஞராகவும் இருக்கின்ற ஒரு இசையமைப்பாளராகவும், ஒரு இளம் வயதில் இந்தியாவை பொறுத்த மட்டில் ஆயிரக்கணக்கான கலைஞர்களுக்குள் அடையாளப்படுத்தப்பட்ட பல ஆல்பம் சாங்களை பாட வேண்டும், தொடர்ச்சியாக இந்திய பாடல் கலை இலக்கிய உலகுக்குள் தனது நிலைநாட்டலையும் தனது அங்கீகாரத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இளம் பாடகர், தென்னிந்திய கலைஞர், எங்கள் அன்புக்குரிய ஆர்.எஸ்.என். பைஜு அவர்கள் எங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் பைஜு. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லணும்னா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுல ரொம்ப பெருமையாவே இருக்கு ஆக்சுவலி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொண்டமைக்கு ஒரு வித்தியாசமாக பழமையாக நாங்கள் இலங்கை திருநாட்டிலிருந்து அதிகமான நேயர்களை, அதிகமான கலைஞர்களை, கவிஞர்களை நேர்காணல் செய்து இந்த வித்தியாசமாக தென்னிந்திய நாட்டிலிருந்து உங்களை நேர்காணல் செய்வது நாங்களும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் பைஜு. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தருணத்துல, குறிப்பாக ஒரு சிறந்த பாடல்களை பாட வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, பல ஆல்பம் சாங்களை வெளியிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் என்ன சொல்லணும்னா, ஒரு சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கனவு தான் இதெல்லாமே. ஸோ நம்ம ஒரு பாடகரா வெளியில வரணும், நிறைய பாடல்கள் பாடணும், நிறைய இசையமைப்பாளர்களுக்கு நம்ம பாடணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எய்ம் அண்ட் ஒரு ஆஸ்பைரிங், இதுதான் விஷயங்கள் தான். அண்ட் ஸோ கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா லைக் நாங்க எல்லாருமே ஒரு ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட் தான், ஒரு பெரிய பட்டாளம் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக இந்த ஃபீல்டுல இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுல பெருமையா இருக்கு எங்களோட வளர்ச்சி பாதை அப்படின்னு பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நல்ல பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய விஷயங்கள் நாங்களும் இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பா பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். சூப்பரா போயிட்டு இருக்கு, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர். உண்மையில இந்த சந்தோஷமாக இருக்கிறது இந்த தருணம், ஒரு சிறந்த இளம் கலைஞரோடு ஒரு இளம் அறிவிப்பாளராக நானும் உங்களோடு இணைந்திருக்கின்றேன். இந்த தருணத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பல விடயங்கள், அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் ஒரு சிறந்த பாடகர், உங்கள் குரலில் பல பாடல்களையும் கேட்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது எனக்கும். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாங்கள் பாடல்கள்,
விடயங்களுக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பத்தி நீங்களே சொன்னா அது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நீங்களே சொல்லுங்களேன். யா, ஸோ என்னுடைய பேர் வந்து அபிஷியல் நேம் வந்து சௌமியா நாராயண். ஸோ என்னுடைய ஸ்டேஜ் நேம் அப்படின்னு சொல்றது வந்து ஆர் எஸ் என் பைஜு. ஸோ அதுதான் ஆர் சௌமியா நாராயண் பைஜு. ஸோ எஸ் அண்ட் ஸோ நான் ஒரு அஸ்பைரிங் சிங்கர் அண்ட் ஒரு சின்ன சின்ன பார்ட் நான் ஒரு ரெண்டு மூணு படத்தில் பாடியிருக்கேன் அண்ட் ஒரு சில படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நிறையா ஆக்சுவலி லைக் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டா வெளியில வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எய்ம் கூட. ஸோ நம்ம ஒரு கம்போசரா வெளில வரணும் அண்ட் நம்மளுடைய பாடல்களை நம்ம இசையமைத்து அதுல பாடி வெளில வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கனவும் கூட. ஸோ அதுக்கு முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அண்ட் ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நான் சொன்னதுனால லைக் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஸோ எங்களுடைய விஷயமே வந்து எப்படின்னா வந்து நாங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் நம்மளோட நம்மள மாதிரியான ஆஸ்பைரிங் மியூசிஷியன்ஸ்க்கு வந்து நம்ம கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களோட ஃபர்ஸ்ட் இது. நாங்க இப்போ 9 வருஷம் டிராவல் பண்ண இது பாத்தீங்கன்னா நாங்க நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்போம் இல்லையா, அண்ட் இவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்திருக்குல்ல எங்களுக்கு. பட் ஆனா ரியலி உண்மையா சொல்லணும்னா இவ்வளோ டைம் தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு ஆஸ்பைரிங் மியூசிஷியனா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, பட் அதுக்கு வந்து தேவையில்லை இவ்வளோ டைம். ஸோ அப்போ வந்து நம்ம அவங்கள நம்ம வந்து அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு 1 இயர் பிஃபோர் வி ஹவ் ஸ்டார்டட் அன் அகாடமி, ப்ளூ அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் வந்து நாங்கள் மியூசிக் ப்ரொடக்ஷன் கோர்ஸ் நாங்கள் சொல்லித்தரோம், ஆடியோ இன்ஜினியரிங் கோர்ஸ் சொல்லித்தரோம், அண்ட் அதே மாதிரி வெஸ்டர்ன் வோக்கல் டெக்னிக்ஸ், அதாவது ஒரு சிங்கராக இருக்கிறவங்களை பிளேபேக் சிங்கராக எப்படி ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே எல்லாருமே பண்றாங்க. அப்ப நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நாங்க தியரிட்டிக்கலா சொல்லித்தரதை விட ப்ராக்டிக்கலா சொல்லி தந்தா இன்னும் ஈஸியா மைண்ட்ல போயிட்டு போயிடும். கரெக்டா? ஸோ அதனால வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கிளாஸஸ் நாங்க நிறைய கொண்டு போறோம். அண்டு இது வந்து முக்கியமா ரன் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து என்னுடைய பிலவுடு ஃப்ரெண்ட் சித்து குமார், மியூசிக் டைரக்டர் ஃபார் சிவப்பு மஞ்சள் பச்சை மூவி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிவி பிரகாஷ் இருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட இசையமைப்பாளர் சித்து குமார், அண்ட் அதே மாதிரி அபின் குப்பாகரன் சொல்லிட்டு சவுண்ட் இன்ஜினியர், விக்ரம் வேதா, அப்புறம் வந்து தீரன் அதிகாரம் 1, அப்புறம் வந்து விஸ்வரூபம் 2, இந்த மாதிரி நிறைய படங்கள், எங்களோட சிவப்பு மஞ்சள் பச்சை, இந்த படத்துங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற ஆடியோ இன்ஜினியர் மிக்சிங் மாஸ்டரிங் இன்ஜினியர் அபின் குஷ்பாகரன். ஸோ இவங்க ரெண்டு பேர் ரன் பண்றது தான் இந்த ப்ளூ அகாடமி, அண்ட் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு விஷயம். அண்டு இப்போ ஒரு ஒரு சிங்கராகவோ இல்லை ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக ஒருத்தங்க வராங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, பட் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் யாராவது சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே நாங்கள் 2 ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து பேர் தான் ப்ளூ ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த ப்ளூ ரெக்கார்ட்ஸில் படத்துக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இப்போ ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அது கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும். அது நான் சொல்ல இன்னும் ஃபுல்லாக சொல்லலை. ஸோ அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும், என்னை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி சமேஷன் வேவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் நிறையா மியூசிக் கம்போசர், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு, அண்டு ஒரு ஃபஸ்ட் டைம் உள்ள நான் வந்து ஒரு பாட்டு பண்ணணும், எனக்கு வந்து ஒரு பாட்டு பண்ணி கொடுங்க, நான் நல்லா எழுதுவேன், எனக்கு வந்து கம்போசிங் நாலேஜ் இருக்கு, பட் எனக்கு ஆனால் இசை வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது, நான் ஒரு டியூன் போட்டு தரேன் ப்ரோ, எனக்கு இதை வச்சு எனக்கு பண்ணுங்க அப்படின்றவங்களெல்லாம் நாங்கள் எண்ட் டு எண்ட், அதாவது ஒரு ஸ்கிராச்லேருந்து அது அந்த பாட்டு வெளியாகி அந்த பாட்டை மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு கூட வி ஹாவ் அ டீம். ஸோ அளவுக்கு நாங்கள் பண்ணி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அதுதான் எங்களுடைய வந்து இப்போ முதல் கண் வேலை மெயினாக. ஸோ ஏன்னா ஒரு சிங்கராகவோ இல்லை ஒரு ஆஸ்பைரிங் மியூசிஷியனாவோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள வர தெரியாத நிறைய பேர் மாட்டிட்டு முழிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ காசு இருந்தால் மட்டும் எல்லாம் வந்துட முடியாது. ஸோ அதுக்கான டேலண்ட்டும் வேணும், எல்லாமே வேணும் கண்டிப்பாக. ஸோ அதனால வந்து அது சிம்பிளாக கட் ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான் விஷயம். அண்ட் ஐ ரைன், நான் வந்து ஒரு எக்ஸ் பேங்கரும் கூட, நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு மேல் இடத்துல நான் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் இசை ஆர்வம் அண்ட் நிறையா இப்போ படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதுனால சரி அந்த பேங்கிங் இதை வந்து நம்ம தனியாக பண்ணலாம்,
ஏன்னா நம்ம கண்டிப்பா என்னோட மெயின் எய்ம் என்னன்னா அப்படின்னா, நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும், பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். சோ அதனால வந்து அது ஃபினான்ஸ் ரிலேட்டடாவும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஷாமிஸ் வெல்த் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா ரன் ஆகல, ஏன்னா இந்த பேண்டமிக்ல வந்து கொஞ்சம் எல்லாமே அப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அது சூப்பரா பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா. ஸோ இதுதான் என்னோட ப்ரொஃபைலிங். அண்ட் இப்ப ரீசெண்டா எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டா நான் பாக்குறது வந்து கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். எக்ஸ்ட்ரீம்லி வந்து முக்கியமா வந்து எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு மேடையா அமையுது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப ரீசெண்டா தான் இந்தியால லான்ச் பண்ணாங்க. அதுல வந்து இப்ப தமிழ் சாட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். முக்கியமா வந்து உலக தமிழ் மக்கள் எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்த்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அண்ட் நமக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லித்தரதுக்காகவும் ஆரம்பிச்சிருக்கிறது. ஸோ இப்ப சத்திக்கு டெய்லி 8 மணிக்கு வந்து நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அது எப்போ முடியும்னு எங்களுக்கே தெரியாது, அவ்வளோ சப்போர்ட். நாங்க முத முதல் ஆரம்பிக்கும் போது ஒரு 4 மணிக்கு தான் முடிச்சோம், 8 மணிக்கு இரவு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிச்சோம். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து 10 மணி 12:30 மணி, அதாவது 8 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் மத்தியானம் 12:30 மணி. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கரமான சப்போர்ட். கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஒரு 15 நாள் தான் ஆகுது, கிட்டத்தட்ட எங்களை ஒரு 12,000 பேர் எங்களை ஃபாலோ பண்றாங்க. இது ஆக்சுவலி என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை அவங்க நம்புறாங்க, நாங்க நிறைய நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ அந்த அன்பு அதுதான் முக்கியமா நான் பாக்குறேன் ஆக்சுவலி. அண்ட் ரொம்ப நிறைய நிறைய லவ் அண்ட் சப்போர்ட், அதாவது ஒருத்தங்கெல்லாம் யூஎஸ்ல இருப்பாங்க, யூகேல இருப்பாங்க, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அப்படிலாம் அவங்க ஷேர் பண்ணும்போது அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நமக்கு, அந்த மாதிரியான அன்பான வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது. ஸோ அதுக்கு நம்ம வந்து நிறைய நல்லது பண்றோம், கண்டிப்பா இன்னும் மேற்கொண்டு நல்லது பண்ணுவோம். ஆமா அதுதான், இதுதான் என்னைய பத்தி இப்ப. தேங்க்யூ. சந்தோஷம் ப்ரோ, சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்க இந்தியாவில் எங்க பிறப்பிடம், அது சம்பந்தமாக? ஓகே, இந்தியாவில் நான் வந்து தமிழ்நாடு பையன் தான், நல்ல தமிழ் பையன், தங்கம் வளர்த்த தமிழ், மதுரையில பிறந்த பையன். ஆமா, ஸோ அதாவது வேண்டி வேண்டி பிறந்த குழந்தைன்னு சொல்லுவாங்கல்ல, நான் வந்து லேட் பேபி சைல்டு. நானு எங்க அம்மாவுக்கு நான் 40 வயசுல பிறந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே பெற்றோர்கள் எல்லாமே லைக் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 67-68 ஆயாச்சு. ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஸோ 26 வயசு 27 வயசு வரைக்கும் மதுரை தான். ஆ அப்படி சொல்லக்கூடாது, 25 வயசு வரைக்கும் மதுரை தான். ஸோ அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்தாச்சு. பெங்களூர்ல ஒரு 1 இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்படியே சென்னை வந்தாச்சு. ஸோ சென்னையில ஒரு 4 வருஷமா இருக்கேன் இப்போ. ஓகே ப்ரோ, நீங்கள் நிச்சயமா நீங்கள் எவ்வாறான துறைகளில் முன்னேற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அது எல்லாம் வெற்றி பெற எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாங்கள் அதிகமாக பேசிக் கொண்டிருக்காமல் உங்களது குரலில் நீங்கள் ஒரு பாடகர் என்று சொல்லிவிட்டோம், உங்களில் குரலில் நாங்கள் ஒரு பாடலை கேட்க வேண்டும். குறிப்பாக நானே அந்த பாடலை சொல்லி கொடுக்கின்றேன். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், எஸ் ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடல், இளையராஜா அவர்களது இசையிலே சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்கின்ற அந்த பாடல். நிகழ்ச்சியில் அந்த பாடலை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்து சரணத்தை பார்த்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் தொடர்ச்சியாக இருந்தது. ஓகே, நான் ஃபர்ஸ்டே ஒரு டிஸ்க்ளைமர் வச்சிடுறேன், எனக்கு ரொம்ப லிரிக்ஸ்லாம் மனப்படமா தெரியாது, அதனால நீங்க லிரிக்ஸ்க்கு பிட் அடிக்கிறதுக்காக லேப்டாப் திறந்து வச்சிருக்கேன், பார்த்து பாடின பிழை இல்லாமல் பாடிடுவேன் அதனாலே. ஓகே ஓகே. வால் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாழ ஏன் இந்த சோதனை, வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை, என்னை தான் அன்பே மறந்தாயோ மறப்பேன் என்றே நினைத்தாயோ, இன்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே
கொண்டேன் அதற்காக சுந்தரி கண்ணால் ஒரு தேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி நான் உனை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே தேங்க்யூ சூப்பர் சூப்பர் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் அந்த பாடலை உணர்ந்து கச்சிதமாக அந்த அழகான உங்களது குரலிலே அந்த பாடலை பாடியிருந்தீர்கள் சூப்பர் பைஜு சூப்பர் சொல்லுங்கள் இந்த பாடல் ஏன் உங்களுக்கு பிடிக்கும் இந்த பாடல் மீது ஏன் உங்களுக்கு அதிக ஆர்வம் முதல் ஆர்வம் ராஜா சார் இரண்டாவது ஆல்பம் என் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு விஷயம்தான் ரொம்ப இன்னொரு முக்கியமான மூணாவது விஷயம் ஒண்ணு இருக்கு நண்பர்கள் கரெக்டா சோ இந்த படமே ஃபுல்லாவே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ண ஒரு படம் தான் அழகாக பாடினீர்கள் குறிப்பாக இந்த சாங் பிளேலிஸ்ட் நாங்கள் பேசும்போதும் முதலில் தந்த பாடல் இதுதான் நினைக்கின்றேன் அருமையாக இருந்தது நிச்சயமாக சொல்லுங்கள் பைஜு நீங்கள் பேசிக் கொண்டிருந்த போது நீங்கள் சொன்னீர்கள் இந்த திரைப்படங்கள் சில படங்களை நடிப்பதாகவும் அது சம்பந்தமாக நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எங்களோட பகிர்ந்து படங்கள்ல நடிப்பதெல்லாம் இல்ல பாடல் பாடல் பாடல்கள் வந்து இப்போ ஒரு சில பாட்டுல பாடியிருக்கேன்றத விட வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் பேக்கிங் பேக்கிங் வோக்கல்ஸ் கொடுத்துருக்கேன் ட்ரிப்புன்னு ஒரு படம் பண்ணிருந்தோம் கடைசியா யோகி பாபு சுனைனா கருணாகரன் அதுக்கெல்லாம் அதுல வந்து கானாபாலா அண்ணனுக்கு வந்து ஒரு பேக்கிங் வோக்கல்ஸ் கொடுத்துருக்கேன் பேக்ரவுண்ட்ல அது அண்ட் இப்போ ஒரு படம் வந்துட்டு இருக்கு அதுல வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலி என்னுடைய நண்பர் வந்து என்ன சொன்னாருன்னா வந்து ஷெனாய் வச்சு வாசிக்கணும் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நானுமே வந்து ஹிந்துஸ்தானி கத்துக்கிறேன் ஷெனாய் பாலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஷெனாயின் ஒரு பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப டஃப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்னு கூட சொல்லிக்கலாம் இந்தியாலேயே வந்து விரல விட்டு எண்ணிடலாம் ஷெனாய் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப லீடிங்ல வந்து அதாவது அந்த காலத்திலேருந்து அந்த காலம்னா லைக் எம்எஸ்வி இளையராஜா சார் காலத்துல இருந்து இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வரைக்கும் வந்து என்னுடைய குரு வந்து வாசிச்சுட்டு இருக்காரு அவருடைய பேர் வந்து பாலேஷ் இப்ப ரீசெண்டா கலைமாமணி அவார்டு கூட வாங்கியிருந்தாரு என்னோட குருவும் அவங்க சன்னுமே வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு சாங்ல வாசிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்ப நான் சொன்னேன் வந்து நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வந்து ட்ரை பண்றேன் அது கூட அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படியா நீ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிப்பியா எனக்கு தெரியவே தெரியாது நீ எனக்கு தெரிஞ்சு என் கூட தான் இருக்க 12 வருஷமா நீ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசித்து நானே பார்த்தது இல்லையா அப்படின்னு நான் வந்து நீ கண்ணை மூடிக்கோ நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன் அது அதுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பாக்க சொன்னேன் அவரு கண்ணை மூடிட்டு ஓகே நான் கேட்கிறேன் நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து விளையாடி இருப்போம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சு விளையாடி இருப்போம் இல்ல தெரியாம கூட விளையாடி இருப்போம் அந்த பேப்பரை வச்சுட்டு சின்ன பிட்டு பேப்பரா வச்சுட்டு சீப்ப அதுக்கு மேல சீப்ப பின்னாடிச்சுட்டு பேப்பர் அது மேல வச்சுட்டு நம்ம இப்படியே காத்து வச்சு இப்படி ஊதினோம் அப்படின்னா வந்து அது சும்மா அப்படியே ஒரு வாசிக்கும் அது ஒரு டோன் கிரியேட் ஆகும் சோ அதை வச்சு நான் அவருக்கு வாசிச்சேன் அவரு வந்து வேற லெவல்லா இருக்கு இதுவே நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்ல அந்த ஒரு பார்ட் நான் சின்னதா பிளே பண்ணிருக்கேன் ஆமா அது இப்ப வந்துட்டு இருக்கு நான் படம் பேரு எனக்கே தெரியாது சத்தியமா அதுக்கப்புறம் இப்ப வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேர்ட் இருக்கு பட் மறந்துட்டேன் ஆல்பம்னு சிம்பிளா சொல்லிடுறேனே ஒரு 10 சாங் பண்றோம் அந்த ஆல்பம்ல வந்து ஒரு 10 சாங் இருக்கு அது ஆக்சுவலி நாங்க இந்த மாசம் வெளியிடுறதுதான் பிளானா இருந்தது இந்த பேண்டமிக் எங்களால வெளியில முடியும் கண்டிப்பாக 2022 ஜனவரியில ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் ஒரு 10 சாங் ரிலீஸ் பண்றோம் ரொம்பவே சூப்பரா கண்டிப்பா அதை எல்லாருமே கேட்கணும் சூப்பர் ப்ரோ நாங்க அந்த பிளேலிஸ்ட்ல செகண்ட் சாங் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல் தெரிவுகளில் இருக்கிற ஒரு பாடல் தான் ரோஜா ரோஜா என்கின்ற பாடல் குறிப்பாக ஏ ஆர் ரஹ்மான் அவர்களது இசையில்
பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலிலே பாடிய பாடல். தற்போது நாங்கள் பைஜு அவர்களது குரலில் அந்த பாடலை கேட்கப் போகின்றோம். பாடுங்கள் பைஜு. யா 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 ஓகே ஓகே. ரோஜா 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 இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பனிவிழும் இரவுகள் ஆயிரம் இடைவெளி அதற்கு சொல் நமக்கு உன்னானம் ஒரு முறை இடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்ட கூடாதென வானோடு சொல்லாத வங்கக் கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவின் கரைகளும் நீங்குமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ முனை தர எனக்கு ஆராய்ச்சியே முனைவிடா வேறு விளிம்புகள் ஏது ரோஜா 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 ரோஜா. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். மிக அழகான ஒரு பாடல். குறிப்பாக உன்னிகிருஷ்ணன் அவர்களது குரலில் பாடுவதென்றால் ஹை பிச் உச்சமாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு வேற லெவல்ல இருக்க வேண்டும். மிக அருமையாக இருந்தது. சூப்பர் ப்ரோ. சொல்லுங்க, குறிப்பாக இந்த உன்னிகிருஷ்ணன் சம்பந்தமாக பாடகர் உன்னிகிருஷ்ணன் சம்பந்தமாக சொல்லுங்கள். அவர் இந்த கலை உலகில் தடம் பதித்து ஒரு ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பம், அவர் சம்பந்தமாக உங்களது மனதில் இருக்கிற அபிப்பிராயம் அல்லது என்ன? உன்னிகிருஷ்ணன் சார் வந்து பாத்தீங்கன்னா லைக் என்னுடைய ரொம்ப ஃபேவரட் சிங்கர். அதாவது ஏன் ஃபேவரட் சிங்கர் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த டிவி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எங்க வீட்டுல ரொம்ப ரேரான விஷயம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த டிவி எல்லாம் பெருசா எங்க வீட்டுல கிடையாது. என்னோட நான் டுவெல்த் படிக்கிற முடிக்க வரைக்கும் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த ஒனிடா டிவி தான், அந்த மண்டை மேல ஒரு கொம்பு வச்சு ஒரு டிவி இருக்கும் அந்த சிம்பிள், அந்த டிவி தான். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். அதுவும் அந்த நாப புடிச்சு திருகணும், அதை திருகி திருகி அதையும் உடச்சிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டிவில தான் நான் எல்லாம் டிவி பார்த்தது. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்த ரேடியோ வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து அது பிளே பண்ணும் எல்லார் வீட்லயும், அதுவும் என்ன மாதிரி வீட்டுல. ஸோ அப்ப வந்து இந்த கேசட்ல எல்லாம் வந்து நிறைய பாட்டு பாட்டு கேட்டது உண்டு. அப்ப வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் கொஞ்சம் நான் செல்ஃப் டாட் மியூசிஷியன் தான், சிங்கர் தான். ஸோ நானாவே கேசட் போட்டு கேசட் போட்டு கேசட் போட்டு கேசட் போட்டு தான் கத்துக்கிட்டது தான். ஸோ அப்ப நிறைய வந்து இந்த கர்நாட்டிக் சாங்ஸ் அண்ட் நிறைய சினி சாங்ஸ், ஸோ இந்த மாதிரியான கீர்த்தனைகள்லாம் வந்து உன்னிகிருஷ்ணன் சார் பாடி, பாரதியார் பாட்டு அந்த மாதிரிலாம் நிறைய உன்னிகிருஷ்ணன் சார் பாடி கேட்டு அது அப்படியே அது வந்து பயங்கரமா வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கொஞ்சம் கர்நாட்டிக் சிங்கர் அண்ட் என்னோட வாய்ஸுக்கு வந்து கொஞ்சம் மெலோடியஸ் வந்து மெலோடிஸ் ஜான்ரு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகும். அது வந்து சாரோட சாங்க்கும் எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலயே வந்து எனக்கு ரொம்ப உன்னிகிருஷ்ணன் சாரோட பாட்டு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஸோ அதுதான். சரி, நாங்க தொடர்ந்தும் அடுத்த பாடலுக்குள் போனால் சந்தோஷமாக இருக்கும். மிக அழகான பாடல், எனக்கும் பிடித்த பாடல் அது. நானும் என்றும் கேட்கின்ற பாடல் தான் இது. என்னை காணவில்லையே நேற்றோடு என்ற வரிகளோடு வருகின்ற பாடல். குறிப்பாக எஸ்பி பாலசுப்ரமணியம், ராஃபி மற்றும் ஓ எஸ் அருண் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மான் சார் அவர்களது இசையில் வெளியான ஒரு பாடல், மிக அழகான பாடல். என்னை காணவில்லையே நேற்றோடு என்ற வரிகளோடு வருகிறோம். அந்த பாடலை நாங்கள் தற்போது உங்களது குரலில் கேட்கலாம். எஸ் 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 ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும்,
அன்பே உன் பேரை சிந்தித்தால் தீக்குச்சி இல்லாமல் தீ மூட்ட கூடும். கண்ணே நம் கண்கள் சந்தித்தால் நாம் என்று சொன்னாலே நான் அல்ல நீதான். நீ இன்றி வாழ்ந்தாலே நீ கூட தீதான். உன் சுவாச காற்றில் வாழ்வேனான். இனை காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு. உயிர் ஓடி போனதோ உன்னோடு. அன்பே நான் நிழல் இல்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா. அன்பே அன்பே. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். உங்களது குரலில் ஒரு முழுமையான பாடலை கேட்க வேண்டும் என்று இந்த இடத்தில் ஆசையாக இருக்கிறது. குறிப்பாக அந்திமலை நேரம் என்ற பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நிச்சயமாக நிச்சயமாக. ஜஸ்டின் துபாகரன் அவர்களது பாடல், ஸ்ரீராம் அவர்களது அந்த பாடலை நிச்சயமாக அந்த பாடல் சம்பந்தமாக சொல்லிவிட்டு அந்த பாடலுக்குள் நாங்க நுழையலாம். ஒரு 1 மினிட் நான் வந்து இந்த சார்ஜ் நான் இதை போட்டுக்கிறேன். அதுக்கடையில் நாங்க ஒரு சிறிய விளம்பர இடைவெளியினை எடுத்துக்கொண்டு வரலாம். இது ஸ்கை தமிழின் அடையாள பயணம் சிறப்பு நிகழ்ச்சி. தென்னிந்திய கலைஞர் RSN பைஜு அவர்கள் கலந்து கொண்டு தனது அனுபவ பகிர்வு மற்றும் பாடல்களோடு சங்கமிக்கின்ற ஒரு சிறந்த நிகழ்ச்சி. சிறிய ஒரு இடைவெளிக்கு பின்னர் நாங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்வோம். தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது. கடந்த 18 வருடகாலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூ கார் சர்வீஸ், அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார் வாஷ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக புரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு திசு பாக்ஸ் ஒன்றும் புரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. ப்ரூ கார் சர்வீஸ் நிறுவனத்தின் மற்றொரு கிளையாக வாகனங்களுக்கு உரிய இன்டீரியல் கிளீனிங், அது மட்டுமின்றி வாகனங்களுக்கு தேவையான வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்கள் ஜெர்மனி டிரேடிங் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ள வாரியான சுத்தம், இன்டர்னல் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங், கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூ கார் சர்வீஸ். நிகழ்ச்சி நாங்கள் இணைந்திருப்பது அடையாள பயணம். இதில் தென்னிந்திய கலைஞர், ஒரு பாடகர், ஒரு பாடலாசிரியர், ஒரு பின்னணி பாடகர், குறிப்பாக ஒரு சிறந்த இசையமைப்பாளராக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இளம் கலைஞர் RSN பைஜு அவர்கள் எங்களோடு நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கின்றார்கள். பைஜு, நாங்கள் இறுதியாக சொன்னது போல அந்த பாடலுக்குள் சென்று வரலாம். ஓகே ஓகே ஃபைன், போலாமா? ஓகே போலாம். யா, எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஒரு ரீசெண்டான ஒரு நான் அடிக்டான ஒரு சாங் இது ஆக்சுவலி எனக்கு, சித் ஸ்ரீராமோட. அண்ட் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா ஜஸ்டின் பிரபாகரன் அண்ணன் வந்து எங்க ஊரு மதுரைன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை வேற இருக்கு எனக்கு. ஓகே. அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரை ஓரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே, பேசி பேசினாலும் காலம் போக்க தோணும், நாவிழந்து வார்த்தையை போத்தி கொண்டதே. நதி நீரின் மேலே வெளிச்சங்கள் போலே விழுந்தாயே விரிந்தேனே
உடந்தோடினானே அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரை ஓரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே மொட்டை மாடி மேலே ஒற்றை மழையாகிறேன் ஒட்டடையின் மேலே பட்டாம்பூச்சி பார்க்கிறேன் உணராத எதுவோ என்னை தாளாட்டுதே தினந்தோறும் அதையே மனம்தான் கேட்குதே சாம்பல் மேலே பூவின் பாதம் கோலம் ஆகிறது அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே யாரின் மழை மீது யாரின் மழை சேர்ந்ததோ யாரின் கூடை வாங்கி யாரின் மனம் போக்குதோ திறக்காத கதவாய் பல நாள் போனதே கதவெல்லாம் வெளியாய் புது நாள் சேருதே வட்டம் போலே வாழ்ந்தேன் காதல் வாசல் வைக்கிறதே அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே பேசி பேசினாலும் காலம் போக்க தோணும் நான் விழுந்து வார்த்தையை பூர்த்தி கொண்டதே நதி நீரின் மேலே வெளிச்சங்கள் போனே விழுந்தாயே விரைந்தேனே உருண்டோடினானே நன்றி மிக அழகான பாடல் உங்களுக்கு புரியலிருக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது பைஜு சொல்லுங்க இந்த கலைத்துறையில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது நீங்கள் எத்தனையாம் தரத்தில் நீங்கள் எந்த தருணத்தில் நீங்கள் ஒரு பாடகர் அல்லது ஒரு சிறந்த குரல் வளம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் அதற்கு யார் பக்க பலனாக இருந்தார் இது ஒரு நல்ல கேள்வி என்னன்னா நான் வந்து சின்ன வயசுல எல்லாம் வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு இருக்கோ இல்லையோ நம்மளோட பெற்றோர்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கூல்ல வந்து அப்பப்போ இந்த காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும் ஸோ அப்போ வந்து எதேர்ச்சியாக நான் ஒரு காம்படிஷனுக்கு நான் போகிறேன் அப்போ என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து என் கூட வந்து வந்திருந்தாங்க ஏன்னா அவங்களோட பொண்ணு வந்து ஒரு காம்படிஷனுக்கு போகிறாங்க எங்கள் அம்மா வரல அப்போ ஆனால் இவங்க வந்திருந்தாங்க நான் வந்து அதேதான் சேம் உன்னிகிருஷ்ணன் சாங்க நான் கேசட்ல போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி மேடை மேல ஏறி பாபநாச சிவன் பாடல் மனமே கணமும்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த பாடலை தான் நான் பாட போறேன் அது வந்து ஒரு பெரிய ஹால் மதுரையிலேயே ஒரு பெரிய ஒரு ஹால் ராஜா முத்தையா மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதி பேருக்கு தெரியும் கேட்கிற மக்களுக்கு ஸோ அங்க நான் வந்து அது ஒரு பெரிய ஹால் நானே நினைச்சு பார்த்ததுல அந்த இதெல்லாம் நான் போய் பார்த்ததே இல்லை எனக்கு இப்ப கூட அது எப்படி அது நடந்ததுன்னே தெரியல ஸோ அங்க நான் போய் பாடும்போது இவங்க வந்து ஆடியன்ஸ்ல இருந்து இவங்க பயங்கரமா ரசிச்சு நான் பாடினதை உடனே கேட்டு உடனே எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி தயவு செய்து உன் பையனை வந்து பாட்டு கிளாஸ்க்கு அனுப்பிடு இனிமேல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் என்னைய பாட்டு கிளாஸ்ல சேர்த்தது அதே சமயத்துல அந்த அந்த காம்படிஷன்லயும் நான் மூணாவது பரிசும் நான் வாங்கிட்டேன் அது எனக்கு என்ன ராசினே தெரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்டை விட எனக்கு இந்த மூணாவது பரிசு எப்பயுமே வந்துடும் கரெக்டா அது அது நான் மனசுக்குள்ளே வேற வேண்டிட்டு இருக்கேன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸோட என்னமோ தேர்ட் பிரைஸ் தான் எனக்கு என்னமோ ரொம்ப ப்ரெஷியஸ் மாதிரி எனக்கு தோணும் அதுதான் எனக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிக்க மாட்டேன் எப்பயுமே எல்லா என்ன ஒரு காம்படிஷன் போனாலும் எனக்கு ஒரு தேர்ட் பிரைஸ் வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அதுல இருந்துதான் என்னோட மியூசிக் லேர்னிங் ஆகட்டும் ஒரு இது மாதிரி ஸ்டார்ட் ஆனது ஆமா நிச்சயமாக குறிப்பாக நிச்சயமாக பாய்ஜு
இந்த தருணத்தில் தான் நீங்கள் ஒரு பாடகர், தமக்குள்ளும் ஒரு பாடல் திறமை இருக்கிறது என்பதை உணர்ந்தீர்கள். குறிப்பாக இந்தியாவை பொறுத்த மட்டில், தென்னிந்தியாவை பொறுத்த மட்டில் கலைஞர்கள் நிரம்பி வழிகின்ற பாடல்கள் பாடுபவர்கள், நடிப்பு திறன் மிக்கவர்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்ற ஒரு திரைக்கூடம் அல்லது ஒரு கலைக்கூடமாக இந்திய நாடு, அதிலும் தமிழ்நாடு, அதிலும் சென்னை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் அதிகமான பாடகர்கள் இந்தியாவில் வெளிவருகின்ற போது குறிப்பாக இந்த போட்டித்துறையை எப்படி சமாளிக்கின்றார்கள், அவர்களது திறமைகளுக்கான அங்கீகாரம் எப்படி கிடைக்கிறது, இது சம்பந்தமாக சொல்லுங்கள். இது ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஒரு பிராட் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சினிமா துறைன்னு மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே இன்னைக்கு காம்படிஷன் இருக்குதான் செய்யும், கண்டிப்பா இருக்கு. அது வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா என்னன்னா, டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான மேடை இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, அது வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறது தான் தெரியாது பாதி பேருக்கு. இப்ப வந்து இப்ப இசைத்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ டேலண்டட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒரு இடத்துல நான் பாக்குற விஷயம் பாத்தீங்கன்னா, வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டும் தேவை, லக்கும் தேவை. அதே சமயத்துல இது ரெண்டும் இருந்து டேலண்ட் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. உள்ள தூக்கி வேணா விடலாம், சரியா, உள்ள தூக்கி வேணா விடலாம். ஆனா அங்க லைம் லைட்ல நம்ம எப்பயுமே ஷைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து திறமை ரொம்ப முக்கியம், அவசியம். ஸோ அதுதான் நான் பாக்குற விஷயம். எங்க திறமை அண்ட் அதுக்கான வெளிப்படுதல் இருக்கோ அந்த இடத்துல வந்து அவங்க கண்டிப்பா நிக்க தான் போறாங்க, கண்டிப்பா நிப்பாங்க, அது டெஃபினட்டா நடக்கும். ஸோ திறமை இது இல்லாதவங்களால கண்டிப்பா ஷைன் பண்ண முடியாது, அது எந்த ஒரு துறையா இருந்தாலுமே தான். நான் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல தான் நான் வளர்ந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பட் எல்லாருக்குமே வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அதுக்கான அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளைன்ற மாதிரி தான், இதுல வந்து எக்கனாமிக்ஸ்லாம் வேற நம்ம பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ டீட்டெயில்டா போல. ஸோ வேலை வாய்ப்பும் அதுக்கு தகுந்தாப்புல வேணும், அண்ட் திறமையான ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா அந்த இடத்துல வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காதுன்னா இல்லை, டெஃபினட்டா வேலை கிடைக்கும். ஸோ அதே சமயத்துல இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடகர்கள் இருக்காங்க, அதே சமயத்துல இன்னைக்கு திறமையான பாடகர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க, நிறைய பாடிட்டு வராங்க. ஸோ அதனால திறமை இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பான ஒரு இடம் உண்டு, டெஃபினட்டா. ஆமா, அதுதான் கண்டிப்பா. திறமை எந்த போட்டியாக இருந்தாலும் திறமை டேலண்ட் இருந்தா முன்னேறி போகலாம், எந்த துறையாக இருந்தாலும் திறமை இருந்தால் கண்டிப்பாக, அதாவது முயற்சின்னு ஒன்று முக்கியமா வேணும், சரியா. எனக்கு பாடுற திறமை இருக்கு, அதுக்காக நான் பாடாமையே யார்கிட்ட நான் போய் காமிப்பேன். இன்னைக்கு வந்து அதான் நான் சொன்னேன்ல, ஒரு உதாரணத்துக்கு கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆப் அப்ளிகேஷன் இருக்கு, அதுல வந்து எத்தனையோ கலைஞர்கள் தாண்டி இசையமைப்பாளர்கள் வராங்க, அந்தந்த துறையில எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் வராங்க. ஸோ இந்த கனெக்ஷன் ஈஸியா கனெக்ட் ஆகிறதுக்கு என்னால பார்க்க முடியல, பேச முடியல, அந்த காலம் மாதிரி வந்து சிடி அனுப்புறதோ அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வந்து ரொம்ப அப்ரண்டா இருக்கு, இன்னைக்கு கண் கைத்தாப்புல இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட திறமையை வெளிப்படுத்தணும்னா அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யணும், அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். முயற்சி முயற்சி திருவினை ஆக்கம்னு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம முயற்சி செய்யணும். முயற்சியும் அதுக்கான உழைப்பும் இருந்ததுன்னா திறமை ஆட்டோமேட்டிக்காவே நல்லா வளர்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த ரெண்டு ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் இருந்ததுன்னா அதுக்கான பிளேஸ் டெஃபினட்டா, இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம், ஆனா கீப் ஆன் ட்ரையிங், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் டெஃபினட்டா, அது கண்டிப்பா அதுதான். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கிளப் ஹவுஸோ ஆகட்டும், இல்ல இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஸோ எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து ஈஸியாவே நம்ம வந்து ரீச் ஆகலாம். என்னோட யூடியூப்ல நான் வந்து ஒரு பாடி போட்டேன், நான் வந்து அவ்வளோ அழகா நான் பாடுறேன் அப்படின்னா அத கண்டிப்பா ஒரு இசை பிரியரா இருக்கிறவங்க அதை பார்க்க போறாங்க. அதை பாக்குறது மட்டும் இல்லாம அதை கண்டிப்பா இதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க, டெஃபினட்டா நினைப்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல அதிகமா நல்லவங்க இருக்காங்க, அதனாலதான் நிறைய மழை எல்லாம் பெய்யுது. நிஜமா, இந்த ஒவ்வொரு துறையிலும் இந்த முன்னேறி சென்றவர்கள் அல்லது துறையில் முன்னேறி சென்று கொண்டிருப்பவர்களுக்கு யாரோ ஒருவர் பின்னாலிருந்து தூக்கி விடுகின்ற, பின்னாலிருந்து சப்போர்ட்டிவ் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இன்னும் ஒருவரது
அந்த மோட்டிவேஷன் சப்போர்ட் இல்லாவிட்டால் முன்னேறி செல்ல முடியாது. அது போலதான் பைஜுவுக்கு பின்னால் இருந்து இந்த துறையில் முன்னேறி செல்வதற்கு ஊக்குவிக்கின்ற நபர் யார்? முதல்ல நான் சொன்ன மாதிரி அம்மா முதல்ல. அதாவது ஃபினான்சியல் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, மென்டல் சப்போர்ட் இருக்கு, சரியா? சோ ரெண்டு பெரிய விஷயம், ரெண்டு பெரிய டிவிஷன், ஃபினான்சியல் சப்போர்ட் வேற, மென்டல் சப்போர்ட் வேற. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன், நீ பண்ணு அப்படின்னு சொன்னாலே பாதி விஷயம். இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா வந்து என்னப்பா எப்படி இருக்க, சாப்பிட்றியா, நல்லா இருக்கியா, நீ நல்லா பண்ணு, நீ கண்டிப்பா நல்லா வருவ, இந்த மாதிரி ஆத்மார்த்தமா சொன்னாலே அதுவே ஒரு பெரிய பூஸ்ட் தான் நமக்கு, அதாவது உழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு. சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ன்னு நான் சொல்றது வந்து என்னுடைய தாயார். ஆமா, சோ அது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கணும். அண்ட் கண்டிப்பா மாதா பிதா, அடுத்ததாக குரு, அதேதான் என்னோட கெரியர்லயுமே. சோ ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா, அதுக்கப்புறமா எங்க அப்பா. எல்லார் வீட்லயும் அந்த அப்பா வந்து பசங்கள்கிட்ட வந்து ரொம்ப பேச்சு வச்சுக்க மாட்டாரு, அது எல்லார் வீட்லயும் இல்லை எங்க வீட்லயும் தான். சோ வந்து அது வந்து அது மறைமுகமா இருக்கும். ஆனா வந்து எப்படின்னா வந்து நம்மளோட பாட்டு ஏதாவது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வந்து பேப்பர் அடிக்கிறது மாதிரி போஸ்டர் அடிக்கிறதுலாம் எங்க அப்பா அழகா பண்ணிடுவாரு. என் பையன் பாடியிருக்கான் கேளுங்க, என் பையன் இந்த பாட்டு இவனை விட என் பையன் நல்லா பாடுறான்ல அப்படின்ற அளவுக்கு நம்மளை உயர்த்தி வச்சு பேசக்கூடியவர் வந்து நம்ம தந்தை. சோ அது இன்னைக்கு தந்தையர் தினம் வேற இல்லையா, சோ கண்டிப்பா அப்பாவை பத்தி பேசி ஆகணும். சோ அதனால வந்து அது முக்கியமான விஷயம். அண்ட் அதே சமயத்துல குரு, சோ என்னுடைய பள்ளி பருவங்களிலிருந்து இப்ப என்னுடைய காலேஜ் முடிச்சு நான் வந்து பெங்களூர்ல நான் ட்ரைனிங் அட்டன் பண்ண வரைக்கும் அண்ட் இன்னி வரைக்கும் என்னைய சில விஷயங்கள்ல மென்டார் பண்ற விதத்திலயுமே சரி, இல்ல எனக்கு நிறைய விஷயங்கள் போதனை செய்யறதையும் சரி, சோ அந்த மாதிரியான குருமார்கள் வந்து எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர்னு நான் சொல்லுவேன். சோ இப்பயுமே வந்து எத்தனை பேர் பேசுவாங்கன்னு தெரியல எல்லா டீச்சர்ஸோட. சோ சோ நான் டெய்லி ஒரு ஃப்ரீக்வெண்டாவே நான் காண்டாக்ட் வச்சுப்பேன், டெய்லியே காண்டாக்ட் பண்ணுவேன். நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா இதை கேளுங்க மேம், இதை கேட்டு பாருங்க. சோ அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம், நம்ம பார்த்து வளர்ந்த பையன், சோ நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து சின்ன பையனா பார்த்தோம், சோ அப்பையில இருந்து பார்த்த பையன் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா வந்து ஷைன் ஆகி வந்துட்டு இருக்கான். சோ அப்படின்னு இன்னைக்கு வந்து அதுதான் நான் சொன்னேன்ல, ஃபினான்சியல் சப்போர்ட்லாம் விட ஆசீர்வாதம், ப்ரேயர்ஸ் இருந்துச்சு வச்சுங்களேன், பிளெஸிங்ஸ் இருந்துச்சு வச்சுங்களேன், டெஃபினட்டா நான் அதெல்லாம் நான் பயங்கரமா நான் பிலீவ் பண்ணுவேன். யாரையுமே நம்மளால யாரையுமே நம்ம கிட்ட வந்து தொடவே முடியாது, நம்மளோட வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. சோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் என்னைய சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட நடந்துட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர் சித்துக்குமார் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி ஆகணும். அவர் தான் இசையமைப்பாளர் சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துக்கு. ஸோ அவர் வந்து எனக்கு 2013-14 வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் அரிவியன்ஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு, காதல் மழையேன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு, அது நான் பாடியிருக்கேன். அது வந்து எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தான். சோ அது அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. சோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அப்பையிலேருந்து நான் வந்து சொல்றது இந்த 2012 தான் முதல் முதையா நான் அவரை மீட் பண்றேன். சோ 2012 இருந்து இப்ப 2021 வரைக்கும் இந்த டிராவல் இருந்துட்டே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இவருடைய நண்பர் சித்துக்குமாருடைய நண்பர் கிரண் நாயர்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு மலேசியன் வாழ் தமிழர். அண்ட் அவரோட சாங் தான் இந்த 10 ஆல்பம், அவரோட இதுலதான் நான் பாடிட்டு இருக்கேன். ஸோ அவர் ஒரு ரேப்பர், அருமையான ரேப்பர், ஒரு சவுண்ட் இன்ஜினியர். அவரு பிளே ஷிஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில சீனியர் சவுண்ட் இன்ஜினியரா இருக்காரு. டால்பிலேருந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறமா இப்ப தனியா இந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பயங்கரமான சப்போர்ட் எனக்கு. ஸோ அவர் வந்து கண்டிப்பா பைஜு நீ தான் வந்து இந்த சாங் பாடியே ஆகணும், எனக்கு வந்து உன்னுடைய குரல் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப அருமையான ஒரு பாடல், பயங்கரமா இருக்கும். அது கண்டிப்பா நான் வந்து எப்படா ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நீங்க சொன்னீங்க தெரியுமா, விஷயம் நீங்க நடிக அது நடிப்புன்னு சொன்னீங்க, அதுல நான் நடிக்க போறேன் வேற, அது எனக்கே பயமா இருக்கு என்ன ஆகும். சோ வந்து நம்ம எப்படி ஆன் கேமரா, ஏன்னா நம்ம இத்தனை நாள் வர பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான், ஆஃப் த ஸ்கிரீன்ல தான் நம்ம இருந்திருக்கோம். சோ ஆன் ஸ்கிரீன் நம்ம வந்து எப்படி வருவோம்னு தெரியாது, பாக்கலாம் அது எந்த அழகுல வரும் அப்படின்னு. கண்டிப்பா நல்லா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் டெஃபினட்டா.
ஸோ எஸ் இதுதான் என்னுடைய முக்கியமான சப்போர்ட் இவங்க ரெண்டு பேரு. அதுக்கப்புறமா என்னுடைய காலேஜ் சீனியர் நான் வந்து சித்துக்குமார்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அண்ணன் வந்து எனக்கு இப்பயுமே சொல்லுவாரு, தம்பி நீ காலேஜ் படிச்ச கல்ச்சுரல் ஸ்ட்ரீம்ல இருந்த எனக்கு வாழ்க்கையில நீ உருப்படியான ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்னா என்னை நீ வந்து சித்துக்குமார்கிட்ட நீ உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணினதுதான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா குக் வித் கோமாளி அஸ்வினோட ஒரு சாங் ஒண்ணு நாங்க பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம், லோனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஸோ அதுதான் ரீசெண்டா எங்க அண்ணன் வம்சி கிருஷ்ணன் வந்து ஆடி கிறிஸ் அப்படிங்கிற பேர்ல அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவருமே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய சப்போர்ட், அதாவது வின் வின் சிச்சுவேஷன் சொல்ற மாதிரிதான், என்னால் நீங்களும் வளர்க உங்களால் நானும் வளர்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அண்ணனோட ஒரு பாட்லயும் வந்து ஒரு ஆல்பம்லயும் பாடுறேன். அண்ட் பாரதின்னு சொல்லிட்டு எப்படியோ கான்டாக்ட் மூலமா வந்து ஒருத்தர் நண்பர் வந்தாரு, தம்பி வந்தாப்புல. ஸோ அவரோட ஒரு ஆல்பம்ல சாங் சிங்கிள் ஒன்று பாடுறேன், பாடிட்டு இருக்கேன். எல்லாமே பயங்கரமான எல்லாமே யங் மியூசிஷியன்ஸ் அவங்க எல்லாருமே. ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பா நல்லா வரணும். ஆமா அதுதான் வேண்டிக்கிறேன், பிரேயர்ஸ் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். அதிகமாக பேசிவிட்டோம், பல விடயங்கள் பேசினீர்கள். உண்மையில் மனம் உருகி மனதிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைவு கூறுகின்ற போது நான் அவதானித்தேன். எமது நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு பாடலுக்கு சென்று விட்டு வரலாமா? எஸ் 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 நிச்சயமாக. வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற வரிகளோடு வருகின்ற பாடல் மிக அழகாக பாடுவீர்கள். அந்த பாடலை நீங்கள் பாடி நான் பார்த்திருக்கின்றேன், மிக அழகான ஒரு பாடல். அந்த பாடல் ஹரிஹரனின் சர்தன சார்க்கம் அவர்கள் பாடிய பாடல், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களது இசையில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களது இசையிலே வெளியான பாடல் வெண்ணிலவே வெண்ணிலவே. தற்போது நாங்கள் போலவா வேற ஏதாவது சாங் என்று சொன்னால் நாங்கள் குறிப்பாக அடுத்த பாடல் இளங்காத்து வீசுதே, இளையராஜா அவர்களது இசையில் ஸ்ரீராம் அவர்களது குரலிலே பாடிய பாடல், அந்த பாடலுக்கு செல்லலாம். இளங்காத்து ஒரே ஒரு செகண்ட். அந்த பாடல் சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த பாடலுக்குள் சொல்லலாம். கண்டிப்பாக. எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுல நம்ம கேட்ட பாடல், அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு படம். ஏன்னா ரெண்டு ஃபேவரட் ஆக்டர் வேற இங்க, சூர்யா சார் அப்புறம் விக்ரம் சார். ஸோ கண்டிப்பா இவங்களோட இதுக்கு இவங்களோட படத்துக்கெல்லாம் நாங்க இசை அமைக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிறோம். கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள் நடக்கும் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணுவேன். டெஃபினட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பு அமையணும் எங்களுக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட், வித்தியாசமான ஒரு நடிப்பு, எளிமையான நடிப்பு விக்ரம் சார்லாம், அதெல்லாம் நான் பார்த்து நான் ரொம்ப சே என்ன ஒரு நடிப்பையா, வேற லெவல்ல பண்றாங்களே, எப்படி இந்த மாதிரி நடிப்பெல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ அப்படிலாம் வந்து சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். அண்டு ரொம்ப அதுவும் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் லைலா வேற லெவல். ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அதெல்லாம். சரி அப்படி நம்ம பாட்டுக்குள்ள போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப இல்லையா பின்னி பின்னி சின்ன அழையோடும் நெஞ்சை எல்லும் மனத்துணி போல ஒண்ணுக்கு ஒண்ணுதான் என் நெஞ்சு இருக்கு உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அண்ணம் அடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு உலகம் அதில் நிலச்சு இருக்கு நேத்து தனிமையில போச்சு யாரும் துணை இல்ல யாரோ வழித்துணைக்கு வந்தால் ஏதோ இணை இல்ல உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே குழலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போல இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் ஒழிச்சு கேட்குதே. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். அதிகமான நேர்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பார்த்துக் கொண்டிருக்கிற நேர்கள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். நேரம் சென்று கொண்டிருக்கிறது, அவர்களது வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. பைஜு, நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற இறுதி நேரத்துக்குள் நுழைந்து விட்டோம். குறிப்பாக பல விடயங்கள் நாங்கள் பேசினோம், அதிலும் மனம் திறந்து பல விடயங்களை நீங்கள் பேசினீர்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற வாழ்த்துக்களில் ஒரு சில வாழ்த்துக்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் நினைக்கின்றோம். இலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற வாழ்த்து, எம்ஐஎம் முஃபீத் எம்டிஎச் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், வாழ்த்துக்கள் ஸ்கை மீடியா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். எஸ்ஏஎஃப் வாழ்த்துக்கள் என்று உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். அலிஷாயித் மௌலானா, அலிஷாயித் மௌலானா சோங் சூப்பர் என்று சொல்லியிருக்கின்றார். ரீஷா மரியம், அருமையான குரல் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். முகம்மது ஹம்ரத் அவர்கள் நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். யுஹா ஃபரீத் அவர்கள் சூப்பர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இன்னும் அதிகமான வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது, நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் கூட நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கிடையில் குறிப்பாக இன்னும் ஒரு சில விடயங்களை நாங்கள் பேசியாக வேண்டும். பைஜு, குறிப்பாக சொல்லுங்கள், இறுதியாக நீங்கள் மறக்க முடியாத அல்லது வாழ்நாளில் மறக்கவும் கூடாத ஒருவர் என்று கேட்டால் நீங்கள் யாரை சொல்வீர்கள்? மறக்க முடியாத நபர், கரெக்டா? மறக்க முடியாத நபர் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப ஒரு, எனக்கு இந்த டீச்சர்ஸ் மேல ரொம்ப ஒரு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு இல்லையா. சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தசாரதி அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுல இருந்து, இந்த சின்ன வயசுல எல்லாம் நமக்கு ஸ்கூல்ல வந்து அந்த ஆனுவல் லீவ் எல்லாம் விடப்ப வந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறதுக்காக அப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க தெரியுமா, ஆனுவல் டேஸ்ல எல்லாம், ஆனுவல் ஹாலிடேஸ், சம்மர் சம்மர் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அப்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு விளையாட்டு ஏரோ மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏரோப்ளேன் எல்லாம் வந்து டிசைன் பண்ணலாம் ரேடியோ கண்ட்ரோல்டு, ஆர்சி கண்ட்ரோல்டுல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு மிக காஸ்ட்லியான ஒரு ஹாபி அது. அதாவது அந்த ஒரு ஏரோப்ளேன் மேல போயிடுச்சு அப்படின்னா அது கீழே இறங்குற வரைக்கும், அது ப்ராப்பரா இறக்குற வரைக்கும் நம்ம கையில தான் இருக்கு. அது தொமால்னு கீழே விழுந்துச்சு அப்படின்னா வந்து அப்படியே நினைச்சுக்க வேண்டியதான், ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய அப்படி போட்ட மாதிரி. ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஹாபி. அது வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நம்மளால பறக்க முடியும். ஏன்னா இந்த ஆங்கிள் தான் நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம், எவ்வளவு நேரம் தான் நம்ம அண்ணாந்து பாத்துக்கிட்டே இருப்போம், 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நம்மளால பார்க்க முடியும். இல்லைன்னா நமக்கு அது ஒரு ஒரு இதா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு சின்ன வயசுல இருந்து அது என்னோட ஆசை. அது எப்ப நிறைவேறிச்சு அப்படின்னா வந்து நான் காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவ்வளவு நாள் கேப்பு, காலேஜ் படிக்கும் போது நான் ஒரு காம்படிஷன்ல செலக்ட் ஆகி அது வந்து இந்த டயர் 1 டயர் 2 நான் வின் பண்ணிட்டேன். டயர் 3 வந்து சென்னைக்கு போய் இந்த கிட்டு, ரேடியோ கண்ட்ரோல்டு கிட்டு அப்படியே அசம்பிள் பண்ண வேண்டிய ஒரு கிட்ட வந்து ஒரு கம்பெனிலேருந்து அதை வாங்குறோம். அந்த கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதை வாங்கி அதை நான் கற்றுக்கணும். ஸோ சென்னை மதுரைக்கு எடுத்துகிட்டு வந்து என்னோட காலேஜ் ஸ்பான்சர்ஷிப் மூலமாக நான் வந்து என்னுடைய குரு பார்த்தசாரதி சார்கிட்ட நான் கற்றுக்கிறேன். நம்பவே மாட்டேன், நானே நம்பவே மாட்டேன். அதாவது 3 நாள் தான் எனக்கு கால அவகாசம் இருந்தது அதை கற்றுக்கிறதுக்கு நேரம். 3 நாள்ல அதுவும் எல்லா நேரமும் பறக்கவும் முடியாது, அதுவும் நான் சொன்ன மாதிரி 15 நிமிஷம் தான் பறக்கவும் முடியும் ஒரு நாளைக்கு. அப்ப பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மணி நேரம் தான் நான் வந்து அதை நான் கத்துட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் எவ்ரி ஒரு 5 மணி 6 மணிக்கு நான் போயிடுவேன் கிரவுண்டுக்கு, அங்க போக போயிட்டு கத்துப்பேன். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் ஈவினிங் ஒரு தடவை வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் தான் கத்துக்கிட்டு நான் ஹைதராபாத்ல போயிட்டு நான் வின்னும் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஆமா, ஸோ வின்னும் பண்ணிட்டேன். அந்த பெருமை வந்து என்னுடைய ஆசிரியர் பார்த்தசாரதிக்கு போய் சேரும். பட் என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நவ் ஹீ இஸ் நோ மோர், ஸோ ஹீ இஸ் லேட். ஒரு சின்ன ஒரு கார் விபத்துல தவறிட்டாரு. ஸோ அவரை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். அந்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குரு. அவரு ரொம்ப சொல்லுவாரு, என்னடா நீ இவ்வளோ விளையாட்டா இருக்க, நீ எப்படி இவ்வளோ ஃப்ரீயா இருக்க, ஒரு 3 நாள்ல ஒரு பெரிய ஒரு காம்படிஷனை வச்சுட்டு உனக்கு சொல்லித்தரதுக்காக நான் பயந்துகிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா வந்து அசால்ட்டா வந்து வாயில ஏதோ, அப்பயும் சும்மாலாம் இருக்க மாட்டேன். அவரு சொல்லி தந்துட்டு இருப்பாரு, அவரோட லேப்ல இருப்பேன், ஒர்க் ஷாப்ல இருப்பேன், அவர் இந்த மாதிரிதான் பண்ணணும் அந்த மாதிரிதான் பண்ணணும், நான் சும்மா வாயில உட்காந்து மியூசிக் போட்டுட்டு இருப்பேன், கறக்க முறக்க கறக்க முறக்கன்னு ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது நமக்கு அது ஒரு விளையாட்டா, அது ஒரு பிளேஃபுல்லாவே இருப்போமா, நம்ம ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்போம், ஏதாவது பண்ணிட்டே இருப்போம். அவர் அவ்வளவு டென்ஷனா இருப்பாரு,
நீ என்ன இப்படி இருக்க, ஒரு இதேவே இருக்க மாட்டேங்கிறியே, ஆனா இதுதான் உனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு, நான் உன்னை பார்த்ததுல அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப பாராட்டுவாரு. அவரோட கிரகப்பிரவேசத்துக்குலாம் நான் போயிருந்தேன். அவங்களோட பொண்ணு வந்து பைலட், ஆக்சுவலி அவங்க பொண்ணு வந்து பைலட். ஸோ எனக்கு அவர் ஒரு மறக்க முடியாத ஒரு நபர் எனக்கு வாழ்க்கையிலேயே. நான் ஃபர்ஸ்ட் பர்சன்னா அவர் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சொல்லவே வாய்ப்பே இல்லை, வார்த்தைகளே இல்லை. என்னுடைய நண்பர்கள் எல்லாரையுமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான். நிச்சயமாக நிச்சயமாக, நிகழ்ச்சிகள் பல வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹினுஷா நௌஷாத் சிஜிசி டாக்ஸ் அப்படிங்கிற தளம் மூலமாக கலக்கி கொண்டிருக்கின்றவர். கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இஜாஸ் என்பவர் சுபப் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். MHMT அஸ்ஜத் அவர்கள் சுபப் என்று சொல்லியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் இன்னும் பல வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்களை சொன்ன நிகழ்ச்சியிலே இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறலாம். நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டம், ஒரு உங்களது குரலில் ஒரு பாடல் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கின்றேன். அந்த பாடலை கேட்டுவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை விட்டு நிறைவு பெறலாம் என்று நினைக்கின்றேன். பைஜு, குறிப்பாக நாங்கள் இந்த பாடல் பாடிவிட்டோமா, வெண்மதி வெண்மதியே நில்லு, அருமையான பாடல், வேற லெவல். நிச்சயமாக அந்த பாடல் குறிப்பாக ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களது இசையில் வந்த பாடல் வெண்மதியே வெண்மதியே நெல்லு உங்களது குரலில். இறுதியாக நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்குள் அந்த பாடலை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை விட்டு விடைபெறலாம். குறிப்பாக எமது இந்த நிகழ்ச்சியில் உங்களது பெருமதியான நேரத்தை பயன்படுத்தி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் பைஜு நாங்கள் பாடல்களோடு மாத்திரம் சங்கமிக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்னும் ஒரு தினத்தில் எமது ஸ்கை தமிழ் உங்களை அணுகும் என்கின்ற தகவலை நேரத்தில் கூறி குறிப்பாக இன்னும் பல வாழ்த்துக்கள். வாக்கிர் ஃபாரிஸ் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஃபெபிஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் வாக்கிர் ஃபாரிஸ் அவர்கள் எமது ஸ்கை தமிழினுடைய அனுசரணையாளர். அவரும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார் உங்களுக்கு. அவரது வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு சந்தோஷமான ஒரு தருணம். ஸ்கை தமிழ் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்களை நேர்காணல் செய்வதில் மூன்றாவது நபர் என்று நினைக்கின்றேன். இலங்கைக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த எமது சேனல் வெளி உலகம் வரை பறந்திருக்கிறது. நிகழ்ச்சியின் இறுதியாக அந்த பாடலுக்கு செல்வதற்கு முன்னால் பைஜி சொல்லுங்கள், இறுதியாக நீங்கள் ஏதாவது பேச விரும்பினால் பேசலாம். உங்களது வாழ்நாளில் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள், நிகழ்ச்சியில் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக அமைகின்றது. குறிப்பாக அந்த தடயத்தினை நாங்கள் பதிந்துவிட்டு நிகழ்ச்சியின் இறுதி கட்டம் இறுதி பாடலுக்குள் சொல்லலாம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். அண்ட் எனக்கு விஷஸ் சொன்ன எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நமஸ்காரம், பிரணாம், சந்தோஷம், நன்றி கண்டிப்பா. அண்ட் ரொம்ப நான் வந்து சந்தோஷமா இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்க்கையிலே நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து இதுதான், கை தமிழ் தான் என்னுடைய முதல் இன்டர்வியூ. அண்ட் தேங்க்யூ சோ மச் முகமது, நீங்க வந்து அதுவும் நம்ம சந்திச்ச இடம் வேற. எனக்கு நிஜமாலுமே வந்து நான் இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற அந்த தமிழ் சாட் கிளப் கூட எனக்கு அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷனுமே. நம்மளோட டெலகிராம் வழியான இதுதான் என்னோட பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனும் கூட. ஸோ அதுக்கே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கடவுளுக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இடத்த சங்கமிச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நான் என்னைய நம்பி எனக்கு நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே நன்றி. என்னை கண்டிப்பா என்னை இன்னும் மேல மேல நீங்க சப்போர்ட் பண்ணணும், டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பா, ஸோ தேங்க்யூ சோ மச், வார்த்தைகளே இல்லை, ரொம்ப மனம் முறுக்க தான் நடக்குது. ஸோ ஸோ இறுதியாக என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங்கு, ஓகே பாடிடலாம். அஞ்சு நாள் வரை அவள் பொழிந்தது ஆசையின் மழை, அதில் நினைத்தது நூறு ஜென்மங்கள் நினைவேனில் இருக்கும். அது போல் எந்த நாள் வரும் உயிர் உருகிய அந்த நாள் சுகம், அதை நினைக்கையில் இரத்த நாளங்கள் ராத்திரி வெடிக்கும். ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரம் ஏதும் அவள் அறியவில்லை, என இறந்து போதும் அவள் எனதில்லையே, மறந்து போ என் மனமே.
ஓஹோ வெண்மதி வெண்மதி என்ன நீ வனத்தும் மேகத்துக்கு சொல்ல வானம்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கு இல்லை ஒரு நஷ்டம் உன்னை என்றோடு நான் மறப்பேனே நான் மறப்பேனே உன்னாலே நின்று புத்த காதல் மேலும் மேலும் துன்பம் இன்பம் வேண்டாம். ஓகே தேங்க்யூ. சூப்பர் 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 தேங்க்யூ வெரி மச் பைஜு. உண்மையில் நாங்கள் எமது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டது கிணங்க உடனே மறக்காமல் எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்கள் அன்புக்குரிய ஒரு தென்னிந்திய எதிர்கால தடயத்தினை பதிக்கப் போகின்ற ஒரு பாடகர், தென்னிந்திய சினிமா துறையாக இருக்கலாம் கலைத்துறையாக இருக்கலாம், மிகப்பெரும் தடயத்தினை நீங்கள் தாண்ட வேண்டும், நீங்களும் ஒரு சிறந்த பாடகர் என்கின்ற வரிசையில் நீங்களும் மிளிர வேண்டும் என்று நாங்கள் எமது ஸ்கை தமிழ் குடும்பத்தினர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களது வரலாற்றினை புடம்போட்டு காட்டுகின்ற உங்களது நண்பர்களாக இருக்கலாம், உங்களது உறவுகளாக இருக்கலாம், வரலாற்றினை பார்க்கின்ற உங்களது வரலாறுகளை பின்னோக்கி பார்க்கின்ற ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தென்னிந்தியாவிலிருந்து கடல் கடந்த நாட்டிலிருந்து குறிப்பாக நான் இன்னும் ஒரு சிறப்பம்சத்தை சொல்ல வேண்டும். ஸ்கை தமிழுடைய பணிப்பாளர் இந்த நிகழ்ச்சியினை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறார் ஜே எம் வாசித் கட்டாரில் இருக்கிறார். அங்கிருந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் இலங்கையிலிருந்து உங்களை நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் தென்னிந்தியாவிலிருந்து எமது நிகழ்ச்சியில் வேற லெவல். தென்னிந்தியாவிலிருந்து எமது நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். மூன்று பிரதான நாடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கள், இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்பினார். டெக்னாலஜி தான் இதுல முக்கியமான விஷயம். தேங்க்யூ தேங்க்யூ. எமது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி பின்னால் இருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய நண்பர் ஜே எம் வாசித் அவர்களுக்கும் நன்றி கூறி எமது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிய அத்தனை நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி ஆர்எஸ்என் பைஜு என்கின்ற நாமும் இந்திய திரைப்பட துறையில் இந்திய இசைத்துறையில் சிறந்த பரிணாமம் பறிக்க வேண்டும், ஒரு இளம் பாடகர் இளம் கலைஞர் உங்களை நேர்காணல் செய்ததில் ஒரு இளம் அறிவிப்பாளர் என்றதை நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் நன்றி கூறி இந்த இரவு பொழுது நேர்களுக்கு சந்தோஷமான இரவு பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து நாளை விடுகின்ற காலை பொழுது ஒளிமயமான நாட்டில் இந்த கோவிட் தொற்று என்கின்ற தொற்று நீங்கி ஒளிமயமான சந்தோஷமான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ரோஷன் முகமது. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் நைட். தேங்க்யூ. ஸ்கை தமிழ் தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது